Praise the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த அருமையான மாலை வேளையிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்க போகிறோம். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து உற்சாகமாக நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா.
சாதிக்கிறாங்க ஆபேத்நேகோ என்பவர்கள். அந்த அக்கினி சூளையில் அவர்களை தூக்கி போட்டாங்க. அந்த சூழ்நிலையில கூட அவங்க எந்த விதமான சாக்கு சொல்லவே இல்லை. ஆண்டவராகிய கர்த்தரை அவர்கள் ஆராதித்தார்கள். பவுலும் சீலாவையும் தூக்கி சிறைச்சாலையில போட்டாங்க. சிறைச்சாலையில கூட அவன் எந்த விதத்திலையும் சாக்கு சொல்லவே இல்லை. அவங்களுக்குள்ள ஒருவேளை சரீர பலவீனம் இருந்திருக்கலாம். அவங்க ஒருவேளை மனசால அவங்க காயப்பட்டு இருக்கலாம். அவங்க சரீரத்துல கூட அவங்க சோர்வடைந்து இருக்கலாம். அவங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக இருந்திருக்கலாம். இருந்தாலும் அவங்க ஆராதிப்பதை விடவே இல்லை. நம்ம எத்தனை பேர் திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிறது, ஆலயங்கள் திறக்கப்படவில்லை என்று சொல்லி கர்த்தரை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்பவர்களாக இருக்க வேண்டும். எதற்காகவும் நம்ம சாக்குப்போக்கு சொல்லவே கூடாது, காரணம் சொல்லவே கூடாது. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்மை தடை செய்யக்கூடாது. எந்நேரமும் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் அவரை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். அவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கின்றவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த சரணத்தை நாம் பாடுவோமா? எந்த நிலையிலும் ஆண்டவரே நான் உம்மை ஆராதிப்பேன், எந்த காலத்திலும் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நம் உருவிசை பாடுவோமா?
வாங்க தொடர்ந்து எங்களோடு இருங்க ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் எல்லாவற்றையும் உன் கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென்